கலானும் கண் காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பங்காட்டும் இசையானு பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னறிதனையை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், இந்த இணையத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அடியனுடைய துணைவியார், இன்று திருமுறை விண்ணப்பம் செய்த அடியனுடைய புதல்வி, திருமுறை விண்ணப்பம் செய்த முருகையா அவர்கள், வாழ்த்துறையை வழங்கிய நாச்சியார் அம்மா அவர்கள், பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கின்ற சிவத்தில் குணா ஐயா அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக எழுந்தொருளிருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடியை போற்றி இன்று மாவாடியத்திலே முதல் சூத்திரம் இரண்டாம் அதிகரணம் சிந்திக்க இருக்கின்றோம். அவன் அவள் அரியனும் அவை மூவினமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்த மாதிரி என் மனார் புலவர். முதல் சூத்திரம் மூணு கருத்துக்களை இங்கே சொல்கிறது. இந்த உலகம் அவன் அவள் அது வாக இருக்கிறது என்ற செய்தியையும், இந்த உலகம் உயிர்ப்பொருள்களாகவும் சடப்பொருள்களாகவும் நிறைந்தது என்ற செய்தியையும், இந்த உலகம் தோன்றுதலுக்கும் ஒரு கால எல்லை வரை நிற்பதற்கும் ஒரு கால எல்லையில் ஒடுங்குவதற்கும் உரியது என்ற ஒரு கருத்தையும், அது எதுவரை அப்படின்னா உயிர்களுக்கு மலம் இருக்கும் வரை, அப்படின்னா எண்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம், இது நடந்து கொண்டே இருக்கும். இதை செய்பவர் யார், யார் இந்த உலகத்தை ஒடுக்குகிறானோ, அந்தம் செய்கிறானோ, அவனே இந்த உலகத்தை தோக்குகின்ற பதியாக இருக்கிறான். அந்தம் செய்கின்றவன் சங்காரகாரன், அதை தோங்குகின்ற நிலையில் அவனுக்கு பேர் வந்து பதி, எல்லாம் ஒருத்தன்தான். ஆக இந்த மூன்று செய்திகளை உள்ளடக்கியதான் முதல் சூத்திரம். இறைவன் இருக்கிறான் என்ற உண்மையை உணர்த்துகின்றது என்று சொன்னாலும் கூட, அதிலே மூன்று செய்திகளை, பதி உண்மை என்று சொன்னாலும் கூட மூன்று செய்திகளை அடக்கியதான் இந்த, அதான் மூன்று அதிகரணங்கள். இந்த உலகத் தொகுதி அவன் அவள் அதுவாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த உலகத் தொகுதி தோன்றி நின்று ஒடுங்கும் தன்மையுடையது. அடுத்ததாக இந்த உலகத்தை தோற்றுவதற்கும் நிற்க வைப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் ஒருவன் இருக்கிறான், அவனே இறைவன் என்ற மூன்று செய்திகளை சொன்னது. அதிலே போன வகுப்பிலே அதிகரணம் கண்ணளித்திரை முறையில் வார்த்திக பொழிப்பு நாம் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். பொழிப்புறையில் ரெண்டு பொழிப்புறை, பிண்ட பொழிப்புரை, வார்த்திக பொழிப்புரை. பிண்டம்னா அப்படியே இந்த பாட்டுக்கு அப்படியே மேலோட்டம், இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பொழிப்புரை சொல்றது அவ்வளோதான். கண்ணளித்திரை பொழிப்புரை அப்படின்னா வார்த்திக பொழிப்புரைனா கரும்புல கணுக்கணுவா இருக்கும், ஒவ்வொரு கணுவை பற்றியும் இதில் இனிக்கும், இதில் கசக்கும், இதில் புளிக்கும், இதில் இவ்வளவு சிறப்பு, இது இவ்வளவு நீளம், இவ்வளோ அகலம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கணுக்கணுவாக அந்த ஒவ்வொரு கரும்பினுடைய கனவை சொல்வது போல கண்ணளித்திரை வார்த்திக பொழி. அதுபோல் இங்கே மூன்று கண்ணுகள் இருக்கின்றன, மூன்று கண்ணுகள் அந்த கரும்பில் இருக்கிற மாதிரி, அதைத்தான் கண்ணளித்திரை என்று சொல்கிற மூன்று அதிகரணம். அதுதான் என்ன அப்படின்னா அவன் அவள் அது எனும் மூவினமே என்ற ஒரு இதுவும், அடுத்ததாக தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் என்ற ஒரு அதிகரணமும், அந்த மாதி என்மனார் புலவர் என்ற
ஒரு அதிகரணமும் மூன்று அதிகரணமாக இந்த மூன்று கருத்துக்களை கொண்ட வரியாக இந்த சூத்திரம் இருக்கிறது என்று பார்த்தோம். அதில் முதல் அதிகரணத்தை நாம் போன வகுப்பில் சிந்தித்தோம். அவன் அவள் அது எனும் மூலம் என்று பார்த்தோம். இப்பொழுது இரண்டாவது அதிகரணத்தை சிந்திக்க இருக்கின்றோம். தோற்றிய திதியே ஒடுங்கி, ஒடுக்கியில் ஒடுங்கி, அதை உன்னிப்பாக கவனிக்கணும். தோற்றிய திதியே ஒடுங்கி, ஒடுக்குவோன் சிவபெருமான், ஒடுங்குவது மாயை, அதான் அந்த இடத்துல ஒடுங்கி என்பதை குறிக்கும். ஒடுக்குபவன் சிவபெருமான், ஒடுங்கிய பொருள் வந்து மாயை உலகம். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதா, இதுதான் இரண்டாவது அதிகரணம். இந்த அதிகரணத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை படைப்பதற்கு ஒரு கர்த்தா வேண்டும், நிமித்த காரணன் வேண்டும் என்பதுதான். இந்த பேனாவை நான் காட்டுறேன், உங்களுக்கு தெரியுது. இது செய்வதற்கு மூன்று காரணிகள் நம் முன்னாடி நிற்கின்றன. மூலப்பொருள், ரா மெட்டீரியல், பிளாஸ்டிக், இதுதான் மூலப்பொருள். இதைத்தான் சைவ சித்தாந்தம் முதல் காரணம் என்று சொல்கிறது. அடுத்ததாக துணை காரணம் என்று ஒன்று இருக்கிறது. அது வந்து அச்சு, டை மிஷின், அப்புறம் அந்த கரண்ட்டு, அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கை காய வைக்கிறதுக்கு வெப்பம், இதெல்லாம் வந்து துணை காரணங்கள். துணை காரணம் நிறைய இருக்கு. இந்த அச்சில் ஊற்றி இந்த பிளாஸ்டிக் கூட ஊற்றி செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த ஒர்க்மேன். முதல்ல ரா மெட்டீரியல், அடுத்தது மெஷின் பவர். முதல்ல ரா மெட்டீரியல் பவர், அடுத்தது மெஷின் பவர், அடுத்தது மென் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மென் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மூணு சேர்ந்தாதான் இந்த பொருள் பேனா உற்பத்தி ஆக முடியும். இதை ரெண்டையும் இணைக்கிறவன் மென் பவர். இதுதான் சைவ சித்தாந்தம் ஒரு பானையை உதாரணமாக வைத்து முதல் சூத்திரத்திலே மெய்கண்டார் அப்படிங்கின்றார். ஒரு மண்பானை இருக்கிறது என்றால் அந்த பானைக்கு முதல் காரணம், ரா மெட்டீரியல் எது அப்படின்னா மண், பூமி, மண் பஞ்சபூதங்களில் ஒன்று என்றும், ரா மெட்டீரியல் முதல் காரணம் என்றும். துணை காரணம் அச்சு, அந்த சூரியன், தண்ணி மிதித்து அதை பண்படுத்துவதற்கு தண்ணி, இதெல்லாம் வேணும். அப்புறம் வெட்டுறது கத்தி, அந்த செஞ்சு முடித்த உடனேயும் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு துணி எல்லாம் வேணும். இதெல்லாம் துணை காரணம். முக்கியமாக நம்ம துணை காரணம் அச்சை சொல்கிறோம், அதாவது மெஷின் பவர் அப்படின்னு பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா குயவன், மென் பவர். இதைத்தான் நிமித்த காரணன் என்று நம்ம சொல்றோம். ஸோ அந்த மண்ணையும் அந்த சக்கரத்தில் வச்சு தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒருத்தன் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ துணை காரணத்தையும் முதல் காரணத்தையும் கொண்டு ஒருத்தன் செய்கிறான், அவன் தான் குயவன். அவனுக்கு பேர் நிமித்த காரணன், முதல் காரணம், அப்புறம் துணை காரணம், இவனுக்கு மட்டும் நிமித்த காரணன் என்று பெயர். நிமித்த காரணம் யாரு அப்படின்னா குயவன். இங்க வந்தீங்கன்னா அப்படியே உலகத்துக்கு வாங்க. உலகம் இருக்கு, மண்பானையை பார்த்த அளவிலே ஒரு குயவனை நம்ம பார்க்கல, ஆனால் மண் பாத்திரத்தை பார்த்தது செய்த குயவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இந்த உலகத்தை பார்த்த உடனேயுமே இதை செய்த ஒரு குயவன் இருக்கிறான், அந்த குயவன் தான் இறைவன் என்று சொல்கிறோம். அதே போல இந்த உலகத்துக்கு முதல் காரணம், ரா மெட்டீரியல் எது அப்படின்னா மாயை என்ற ஒரு பொருளை சொல்கிறோம். அஞ்சு பொருளில் மாயை என்ற ஒரு பொருள், ஒரு உள் பொருள். மாயை எப்பொழுதும் உள்ள ஒரு உள் பொருள். அந்த மாயிலிருந்து இறைவனுடைய துணையாக தன்னுடைய ஆற்றலையே சக்தியாக, துணை சக்தியாக வைத்து கொண்டார். அதைத்தான் துணை காரணம். அம்பா அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்தவள் என்று அதனால தான் நம்ம சொல்கிறோம் அகிலாண்டேஸ்வரர்.
அப்ப அம்பாள் தான் உலகத்தை ஈன்பதற்கு ஈண்டு எடுப்பதற்கு காரணமாக இருப்பதனாலே, இறைவனுக்கு துணையாக இருப்பதனாலே அவள் வந்து துணை காரணம் என்று நம்ம சொல்றோம். அம்பாளை தான் சொல்றோம், அம்பாளிலே உலகத்தை உற்பத்தி. அப்ப இறைவன் தான் மூல முக்கியமான ஒரு நிமித்த காரணமாக இருந்தாலும், உலகத்தை படைப்பதற்கு அம்பாளை வைத்தும் மாயை வைத்தும் சேர்க்கிறார் இறைவன். அதான் நம என்பது அம்பாளை இணைப்பது, அந்த சிவம் என்பது யாருன்னா சிவபெருமான், இந்த மலத்தோட இணைச்சு இந்த உலகத்தை படைக்கிறாங்க அம்மா அப்படின்றது. இப்போ நான் எதை குறிக்கணும்? அம்பாளை குறிக்கும். வாவும் அம்பாளை தான் குறிக்கும். ஆக இந்த உலகத்தை படைப்பதற்கு முதல் காரணம் மாயை, துணை காரணம் சக்தி, நிமித்த காரணம் இறைவன் என்று முதல் சூத்திரத்திலே மெய்கண்டார் மீழ்கினான். அதை அதில் நிறைய ஐயப்பாடுகள் பிற சமயத்தாருக்கு ஏற்படும். அந்த ஐயப்பாடுகளை சுவாமிகள் முனிவர், நம்மளுடைய சிவஞான மாபாடி ஆசிரியர் முனிவர் சிவஞான சுவாமிகள் ஐயப்பாடுகளை, மற்ற சமயத்தார் சொல்லும் ஐயப்பாடுகளை இவரே விளக்கி எடுத்துக்கொண்டு அதுக்கு பல நூல்களிலிருந்து உதாரணங்களை சொல்லி மெய்கண்டார் இந்த நிலையில் தான் இதை அருளினார், ஆகவே இதுதான் சரி என்று நிரூபிப்பதுதான் சிவஞான மாபாடியம் என்பதை நாம் பார்த்தோம். பல நூல்களில் உதாரணங்களை பேருரையாக அருளி அதில் நம்மளுடைய மெய்கண்டார் அருளியதுதான் சரி என்று நிறுவுவதுதான் நம்மளுடைய பேருரை. அந்த வகையிலே சிவஞான மாபாடியத்தில் இரண்டாவது அதிகரணத்துக்கு பேருரையை இன்று நாம் மாபாடியத்தில் சுவாமிகள் அருளியவற்றை சுருக்கி நம்ம கடலுக்குள்ளிருந்து சில சுருக்கி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதல் சூத்திரத்தினுடைய இரண்டாம் அதிகரணம் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலகாம், உலகை படைக்க நிமித்த காரணம் தேவை. முதல் அதிகரணத்தில் உலகம் ஒரு நித்திய பொருள் என்ற கொள்கையை உடைய மீமாஞ்சூர் உலகாய, இவர்களுடைய கொள்கையை மறுக்கிறார். உலகத்தை யாரும் படைக்கலப்பா, உலகம் எப்போதுமே இருக்குப்பா, அதில் தான் நாம் பிறந்து வாழ்ந்து இறக்குறோப்பா, அப்படி என்ற ஒரு கொள்கையை உடைய மெய்மாஞ்சு உலகாயர் உலகாதாயர் என்று நம்ம இதில் கூட திருவாசத்தில் கூட சொல்லுவோம். அவர்களுடைய கொள்கையை மறுத்து உலகம் முத்தொழிலுக்கு உட்படும், இந்த முத்தொழிலை செய்பவன் ஒரு கருத்தா அவனே இறைவன் என்று நிறுவுவதுதான் இந்த இரண்டாம் அதிகாரத்துடைய நோக்கம் என்ற கருப்பொருளை இங்கே வைக்கிறார். அப்போ முதல் அதிகரணத்திலே உலகாயர் சொல்லுகின்ற அல்லது மீமாச்சூர் சொல்லுகின்ற உலகம் என்றுமே உள்ள பொருள், அது அழியாது, அதெல்லாம் நம்ம அது ஒரு உள்பொருளிலிருந்து தோன்றிய பொருள் என்பதை போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு ஆடை இருக்குது, ஆடைக்கு முன்னாடி அது நூலாகவும் பாகாகவும் இருந்தது, இப்போ ஆடைன்னு இருக்குது. அது ஆடையை பிரித்து பழசான நூல் நூலாக பிரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அது நூலாகவும் பாகாகவும் மாறினுடைய ஆடை என்ற பெயரிலேயே இருக்காது. அப்போது ஆடை வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நூலும் பாகும். அப்போ இடையில் தான் ஒரு சில காலம் அது ஆடையாக இருந்தது. அதை போலத்தான் இந்த உலகம் மாயையிலிருந்து வந்தது, திருப்பி மாயிலே தான் போய் ஒடுங்கும். அப்போ இடைப்பட்ட காலத்தில் தான் இது உலகம், ஆனால் ஒரு உள்பொருள் நித்திய பொருளிலிருந்து தான் வந்திருக்கிறது. ஆனால் உலகமே நித்திய பொருள் அல்ல, உலகம் நித்திய பொருளாய மாயிலிருந்து தோன்றி மீண்டும் ஒடுங்கி மாயில் ஒடுங்கக்கூடிய ஒரு பொருளாக இனி செய்வோன் இறைவன் அங்கு இருக்கிறான் என்ற செய்தியைத்தான் இந்த சூத்திரம் நமக்கு உறுதி செய்கிறது. ஆக உலகம் முத்தொழிலுக்கு உட்படும், அதை செய்பவன் ஒருவன் இருக்கிறான் என்ற அற்புதமான கருத்தினைத்தான் இந்த இரண்டாம் அதிகரணம் நமக்கு விளக்குது. இரண்டாம் அதிகரணம் உலகம் முத்தொழிலை உடையது என்பதை ஏற்றும், ஆனால் இறைவன் ஒருவன் உண்டு என்பதை மறுப்பாருக்கும். இதான் புத்தர் சமணர், இறைவன் இல்லை ஆனால் உலகம் இருக்கு அது முத்தொழில் படும் என்று புத்தர் சமணருடைய கொள்கை. இதையும் மறுக்கிறார் மீமாச்சூர் மற்றும் உலகாயர் சொல்கின்ற
கருத்தையும் மறுக்கிறார். இப்ப பேரூர் இந்த மூன்று பேருடைய கருத்தையும் மறுக்கிறார், புத்தர், சமர், உலகாயர், அப்புறம் மீமாச்சு என்ற மூவருடைய கருத்தையும் மறுத்து உலகம் மூன்று தொழிலுக்கும் உட்பட்டது, இதை செய்பவன் இறைவன், நிமித்த காரணம் தேவை என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறான். இப்போ மாட்டு வண்டி, மூணு மாட்டு வண்டி இருக்குது, ரேக்கலா வண்டி இருக்குது, அப்புறம் அந்த இந்த எண்ணெய் காய்ச்சிற வண்டி அது இருக்குது, எண்ணெய்க்கு புளிகிற வண்டி, செக்கு வண்டி இருக்குது. இதுக்கு மூணு வகையான மாடு இருக்கும். அதுவே போய் பொருந்திக்குமான்னா பொருந்தாது, அதுக்கு தெரியாது எந்த மாட்டில் பொருந்தும். அந்த முதலாளி தான் அந்தந்த மாட்டில் பொருத்தினா தான் அது செயல்படும். அதுபோல் இதெல்லாம் செய்வோமா, இந்த சடப்பொருளையும் உலகப் பொருளுக்காக இந்த சடப்பொருளை உற்பத்தி செய்வோனுக்கு தான், மாயிலிருந்து உற்பத்தி செய்வோனுக்கு தான் அதுக்கு ஒரு நிமித்த காரணம் வேண்டும், அந்த ஓனர் வேண்டும் என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இறைவன் ஒருவன் வேண்டும் இந்த உலகை படைப்பதற்கு அல்லது ஒடுக்குவதற்கு, ஒடுக்குபவனே படைப்பான் என்ற கருத்துக்கு ஒரு இறைவன் வேண்டும் என்ற ஆணித்தரமான கருத்தை தான் இங்கே பல கேள்விகள் ஐயங்களுக்கு விடையாக அளிக்கிறார் பேருரை. இனி என்றது அதிகரணை ஏபு உணர்த்து தற்பொருட்டு. ஏபுனா எடுத்துக்காட்டு, அதிகரணத்தில் சொல்லப்பட்டதை உணர்த்துவதற்காகத்தான் இனி என்று சொல்கிறார். முன்வரும் அதிகரணங்களில் இவ்வாறே கண்டுகொள்க, முன்ன சொன்ன அதிகரணங்களில் இவ்வாறே கண்டுகொள். இனி ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றது மேற்கோள் மெய்கண்டார் சொன்னார். அப்படின்னா என்ன அப்படின்னா, உலகத்தை ஒருத்தர் ஒடுக்கலாம், ஒரு பொருள் ஒடுங்குது ஒரு பொருள் ஒடுக்குது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். எந்த பொருள் ஒடுக்குதுன்னா இறைவன் ஒடுக்கிறார், எந்த பொருள் ஒடுங்குது அப்படின்னா மாயை என்ற ஒரு பொருள் ஒடுங்குது. சங்காரத்துக்குள்ள போய் மாயை ஒடுங்குச்சு, அதான் ஒண்ணு இறைவனுக்குள்ள கொண்டு போய் மாயை ஒடுக்கிறார். இனி ஒடுங்கின சங்காரத்துள் அல்லது உற்பத்தி இல்லை என்றது. என்கிட்ட ஒரு கர்ச்சிப்பு இருக்கு, அது மாயை, அது தனிப்பொருள், நான் வேற பொருள், அந்த கர்ச்சிப்பு வேற பொருள். நான் என்ன பண்றேன், அந்த கர்ச்சிப்பை எடுத்து இப்படி விரிச்சு போட்டிருக்கேன், ஒருத்தன் உட்கார்றான், இப்போ பயன்பாட்டில் இருக்கு. அதே கர்ச்சிப்பை எடுத்து நான் சுருட்டி கையில் வச்சுக்கிட்டேன். மாயை வேற தான், இறைவனும் வேற தான், ஆனால் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருபவன் இறைவன். மாயையை பயன்பாட்டுக்கு, உயிர்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். மாயை என்பது விரிதலும் சுருங்குதலும். மா அப்படின்னா விரிதல், ஐ என்ன சுருங்குதல். மாயை எனக்கு பயன்பாட்டுக்கு தகுந்தாற் போல உலகமாக விரித்து கொடுத்திருக்கிறார். உலகம், அதில் உடம்பு, அதில் கருமங்களாக தோட்டம் தர கூட பயன்பாட்டிற்காக இந்த மாயை விரித்து கொடுத்திருக்கிறான் இறைவன். அவன் தேவைப்படும் போது கர்ச்சி போல சுருக்கிக் கொள்வான், விரித்துக் கொள்வான். அப்போ அந்த இந்த கர்ச்சிப்பு ஒருத்தங்கிட்ட ஒடுங்கியிருக்கு, திருப்பி அவன் தான் ஒடுங்கினதை உற்பத்தி பண்ண முடியும், விரித்து போட முடியும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். யார் ஒருத்தன் மாயையை ஒடுக்கி தனக்குள் வைத்திருக்கிறானோ, இந்த உலகத்தை ஒடுக்கி வைத்திருக்கிறானோ அவனே மீண்டும் விரிப்பான். அவன் பேர் விரிக்கிறவனுக்கு பேர் பதி, ஒடுக்கிறவனுக்கு பேர் சங்காரகார். அதுதான் சொல்ற இனி ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது அந்த ஒடுங்கினதுல இருந்து தான் வரும். அதான் சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றது. கைக்குள்ள கட்சி புரிந்தாதான் வெளியில ஒரு இல்லைன்னா வராது. நம்ம ஒடுக்கணவன் தான் அதை விரிப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதான் இறைவன் நிமித்த காரணம். சங்காரகாரனாகிய இறைவன் ஒடுக்கிட்டான் உலக, அவன்தான் விரிப்பான். அப்போ ஒடுக்கியிருந்தாதான், கர்ச்சிப்பு கையில் இருந்தால்தான் அந்த கர்ச்சிப்பு வெளியில் வரும் என்பதை அற்புதமாக இங்கே குறிப்பிடுகிறார். இனி என்றது அதிகரண இயல்பை உணர்த்துதல் பொருட்டு. முன்வரும் அதிகரணங்கள் இவ்வாறே கண்டுகொள்க. இனி ஒடுங்கின சங்காரத்தின் அல்லது உற்பத்தி இல்லை என்றது.
அந்த ஒடுங்கின சங்காரத்தில் ஒடுங்கி இல்லைன்னா மீண்டும் உற்பத்தி ஆகாது என்ற அற்புதமான கருத்தை இங்கே சொல்லி பேருரை சுவாமிகள். இனி முதல் அதிகரணத்தோடு இந்த அதிகரணம் எவ்வாறு இயங்கும் இயையும் என்பதை உணர்த்துகிறார். முதல் அதிகரணத்தோடு இந்த அதிகரணம் எவ்வாறு இயங்கும் என்பதை சுவாமிகள் உணர்த்துகிறார். முன்வரும் அதிகரணம் இதற்கு மேல் வரும் அதிகரணங்களிலும் ஒடுக்கின என்று சொல்லாது ஒடுங்கின என்றார் முனிவர். நான் சொன்னேன் ஒடுங்கின, ஒடுங்குகின்ற ஒரு பொருள் உண்டு, ஒடுக்குகின்ற ஒரு பொருள் உண்டு. இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒடுக்கிற பொருள் இறைவன், ஒடுங்கிய பொருள் மாயை என்பதை இங்கே அழுத்தம் திருத்தமாக சுவாமிகள் சொல்றார். அதாவது சூத்திரத்தில் அந்தத்தை செய்த அந்தந்த முடிவே அந்த உலகத்துக்கு எண்டு, அதாவது சங்காரம் செய்த அந்தத்தை செய்த இறைவனை அந்தம் என்றது போல் சங்காரகாரம் இறைவனை ஒடுக்கி என்று இங்கே சுவாமிகள் குறிப்பிடார். இறைவனை ஒடுக்கி என்று சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகிறார். ஒடுங்கி உலகத்தினுடைய தொழிலை இங்கே குறிப்பிடார். உலகத்தை, உலகம் தான் ஒடுங்குற பொருள், இறைவன் ஒடுக்கிற பொருள். இது ரெண்டையும் நல்லா உன்னிப்பா நம்ம செய்யணும். மூணு பொருள், அஞ்சு பொருள். ஒடுக்கிற பொருள் இறைவன், ஒடுங்கிய பொருள் மாய். உலக வினை மீது வைத்து ஓதின, உலகம் ஒடுங்குச்சுன்னு உலகத்தினுடைய வினை அந்த அந்த தொழிலை வைத்து ஓதினான் மெய்கண்டார் என்று நம்மளுடைய சிவஞான சுவாமிகள் இங்கே மேலும் விரித்து நமக்கு சொல்லுகின்றார். அதுதான் இங்கே சுவாமிகள் அருளுகின்றார். ஆக உலகம் இறைவனிடமிருந்தே மீளத் தோன்றும் என்பதை வலியுறுத்த இவ்வாறு அருளினார். மாயையிலிருந்துதான் தோன்றும், ஆனால் இறைவன் தான் தோற்றுவிக்கும். கர்ச்சிப்பு வேற பொருள், நான் வேற பொருள், ஆனால் கர்ச்சிப்பு இப்போ என் கைக்குள்ள இருக்கு. அதை விரிக்கிறதும் சுருக்கிறதும் என் கைக்குள்ள இருக்கு. அதனால உலகம் இறைவனிடத்தில் இருந்தே மீண்டும் தோன்றும் என்பதை உணர்த்துவதற்காக இவ்வாறு சுவாமிகள் அருளினார் என்று அந்த கருத்தை சொல்லி மேலும் இதற்கு ஏது இவ்வாறு ஏதுன்னா ஐயம், ஐயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம், எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம். இவ்வாறு கூற பல சமயத்தவர்க்கு பல ஐயப்பாடு. ஐயம் ஏது அவற்றை முனிவரே எடுத்துரைக்கிறார். என்னங்க ஐயப்பாடு, நல்லா தானே சொன்னீங்க. அதாவது சாமியை எடுத்து சொல்றார். எவ்வளவு சொல்லிட்டீங்களே சாமி, உலகத்தை இறைவனிடம் தான் மீண்டும் தோற்றுவிக்கணும், இளவன் தான் தோற்றுவிக்கணும்னு அதெல்லாம் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன ஐயப்பாடு? சாமியே கலப்புறார். உலகம் ஒரு உள்ள பொருள் என்றால் அது தானாகவே உண்டாகும் என்றால் பொருந்தாது. உலகம் ஒரு உள்ள பொருள், அது தானாக உண்டாகும்னா அது பொருந்தாது. எப்படி சாமி? இல்லாத பொருள் உண்டாகும், உள்ள பொருள் அழியும் என்றா ஆகிவிடுமே. இல்லாத பொருள் உண்டாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகம் அதுவே உண்டாகும்னு சொன்னேன்னா அப்போ இல்லாத பொருளெல்லாம் அதுவே உற்பத்தி ஆகி வந்துடுமே. திடீர்னு இல்லாத பொருள் ஒன்று அதுவாக கிளம்பி புதுசு புதுசாக வந்துடுமே. உண்டாக வேண்டுமென்றால் பொருந்தாது, தானாக உண்டாகும்னா அது கிடையவே கிடையாது. மீமாஞ்சூர் அதான் சொன்னான், உலகம் எப்போ இருக்கு அதுவே இருக்கு, அதெல்லாம் கிடையாது. உலகம் ஒரு உள்ள பொருள் என்றால் உண்டாக வேண்டுமென்றால் பொருந்தாது, ஏனெனில் இல்லாத பொருள் உண்டாகிவிடும், உள்ள பொருள் அழியும் என்று விடும். அப்போது சர்க்காரியவாதத்துக்கு எதிராக போயிடும். அது பாட்டுக்கு புதுசு புதுசாக ஒரு பொருள் வரும், ஏற்கனவே இருக்கிற பொருள் அழிஞ்சு போயிடும். அப்படின்னா அது ஏற்புடையது அல்ல. சர்க்காரியவாதம் என்ன சொல்லுது? சைவ சித்தாந்தனுடைய முதல் ஃபார்முலா, உள்ள பொருளே தோன்றும், இல்லாத பொருள் தோன்றாது. அதே மாதிரி உள்ள பொருள் அழியாது, உள்ளது சிறக்கும் இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இதுதான் பட் கேன் பி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனர்ஜி கேன் பி கிரியேட்டட் ஆர் பி டெஸ்ட்ராய்ட்.
எதாவது ஆற்றலை மாற்றவோ இது பண்ணலாம், அழிக்கவோ முடியாது, அழிக்க முடியாது, அழுக்கவோ அழிக்கவோ தோற்றுவிக்கவோ முடியாது, புதிய ஆற்றலாக மாற்றும். அதுபோல் ஆக சர்க்காரியவாதத்துக்கு புறம்பாக போய்விடும். புத்த சமயத்தவனுடைய கருத்தை இங்கே அதற்கு உதாரணமாக சொல்கிறார். இவர் எழுப்புற ஐயத்துக்கு இவரே எழுப்பி விட்டு அதுக்கு புறச்சமயத்தவர் சொல்கின்ற கருத்தை இவரே எழுப்புகிறார். அதுக்கு புத்த சமயத்தில் சொல்கிற ஒரு கருத்தை எழுப்புகிறார். விதை கெட்டு முளை தோன்றுவது போல, ஒரு மரத்திலிருந்து ஒதுக்கு விதை கீழே விழுகுது, அதுவே காஞ்சி பூமிக்குள்ளே போய் மறைஞ்சு கெட்டு போச்சு, ஆனால் திருப்பி மழை பெஞ்சோன்னு டப்புன்னு முளைச்சி வந்துடுச்சு. விதைகட்டு முளை தோன்றுவது போல உலகம் தானே கெட்டு உலகம் தோன்றும் மீண்டும் தோன்றும் என்பர். இறைவன் என்பவன் தேவையில்லை என்பர். ஆக இந்த புத்த சமயத்தினுடைய கருத்தை மறுத்து மெய்கண்டார் சொன்ன மேற்கோளை நிலைநிறுத்த இங்கே ஏது உரைக்கப்பட்டது? இல்லதற்கு தோற்றம் இன்மையின் இல்லது தோன்றாது என்ற அற்புதமான சர்க்காரியவாதத்துடைய கருத்தை இங்கே இருக்கிறார். இல்லதற்கு தோற்றம் இன்மையின், இல்லாத பொருள் உன் வரவே வராதா, எல்லாம் இருக்கிற பொருள் தான். நாம் பார்க்குற அத்தனை பொருள்களும் மாயையினுடைய கூறுகள், கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அது பூரா மாயையினுடைய கூறுகள் தான். இல்லாத பொருள் ஒன்று புதுசாக வரவே இல்லை. இதை எடுத்து எடுத்து கொடுத்தவன் யாருன்னா இறைவன். கட்சிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, மாயிலிருந்து ஒரு கட்சிப்பை எடுத்து நம்ம கொடுத்தா திருப்பி கைக்குள்ள வச்சுருக்கான், ஒடுக்கி வச்சுருக்கான், திருப்பி விரிக்கிறான். விரிதலும் சுருங்குதல், உடம்பு அதே மாதிரி தான். நமக்கு விரித்து கொடுத்துருக்கான், ஒரு நாள் 100 வருஷம் முடிஞ்சோடனே ஒடிக்கிறான், திருப்பி விரிக்கிறான், ஒடுக்கிறான், விரிக்கிறான், ஒடிக்கிறான், பிறக்க வைக்கிறான். இது எதுக்கு செய்கிறான்? உயிர்கள் மேலுள்ள கருணையில் பக்குவம் வர்ற வரைக்கும் இது செய்கிறான். பக்குவம் வந்தோடனே இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறான். இது தொடர்ந்து எண்ணிலே உயிர்கள்னால நடந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு நடந்துக்கிட்டே இருக்கு. எண்ட்லெஸ் உயிர்கள் எவ்வளோனா எண்ணிலி. எவ்வளோ உயிர்கள் முத்தி அடைஞ்சது, இதுவரைக்கும் எவ்வளோ முத்தி அடைஞ்சதோ அவ்வளோ பாக்கி இருக்குது. எவ்வளோ பாக்கி இருக்குது, இதுவரைக்கும் எவ்வளோ முத்தி அடைஞ்சதோ அவ்வளோ பாக்கி இருக்குது என்று வயசு வருஷாவாக சொல்லுவோம். நீ எவ்வளோ முத்தி அடைய வேண்டியிருக்கோ அவ்வளோ முத்தி அடைஞ்சிருக்கு, இப்படி மாற்றி சொல்லுவோம். ஆக உயிர்கள் எண்ணிலி, அதில் ஒரு உயிர் நாம். உயிர்களுக்கு அழிவே கிடையாது. புத்த சமயத்தினுடைய கருத்தை இங்கே சுவாமிகள் மறுக்கிறார். விதை கட்டு முளை தோன்றுவது போல உலகம் கெட்டு உலகம் தோன்றும். அவனுக்கு அதாக இந்த உலகத்தை தோற்றுவிக்க இறைவன் தேவையில்லை, தானே தோன்றும். ஆக புத்த சமயத்தினுடைய கருத்தை மறுத்து மேற்கோளை நிற்க இல்லதற்கு தோற்றமின்மை. அது எப்படியா? உள்ளதற்கு உண்டாக வேண்டுவது என்ன என்றால், தொடக்கத்து ஆசங்களை நீக்கி ஏதுவை வலியுறுத்துவதற்கு எடுத்து காட்டுவதார். ஏதுனா ஐயம், அந்த வலியுறுத்துவதற்கு, ஐயங்களை நீக்குவதற்கு இங்கே சுவாமி எடுத்துக்காட்டு இங்கே வைக்கிறார். 2வது எடுத்துக்காட்டு வேண்பா. போன எடுத்துக்காட்டு ஒன்று நம்ம பார்த்தோம். உலகம் நிச்சயமாக இந்த பருவ காலத்தில் தோன்றுகின்ற பயிர்கள் போல அது ஒரு கால எல்லை வரைக்கும் இருந்து மீண்டும் தோன்றும், தோன்றி நின்று ஒடுங்கும் என்றதை பார்த்தோம். இது 2வது ஏதுக்குரிய எடுத்துக்காட்டு ஏவும். அதை 2 பிரிக்கிறார். மொத்தம் 4 எடுத்துக்காட்டை 2 பிரிக்கிறார். முதல் 2 இப்போ சொல்கிறாரு, அடுத்த 2 பின்னாடி சொல்கிறார். ஏன் அப்படின்னு பார்ப்போம். லைத்ததன் லைத்ததாம் அதத்தால் லைத்தவாருளதா வேண்டும். லைத்ததன்னில் லைத்ததா மலத்தால் இழத்தா பாரு உலதா வேண்டும். மெய்கண்டார் இப்படி சொல்றார். அது என்ன பொருள்? முனிவர் இந்த எடுத்துக்காட்டில் முதல் 2 தனியாக எடுத்துக்கிறார், அடுத்த 2 தனியாக எடுத்துக்கிறார். முதல் 2 ஏதுவை வலியுறுத்த
ரெண்டாவது உரிய குறிப்பால் பெறப்பட்ட ஏதுவை வலியுறுத்தல். ஏதுவை ஏதுக்கு தான் எடுத்துக்காட்டு, இந்த ஐயத்துக்கு தான் எடுத்துக்காட்டு. அந்த எடுத்துக்காட்டு சொல்றாரு, ஏதுவை ரெண்டு வரி எடுத்துக்கிறார். இந்த எடுத்துக்காட்டில் ரெண்டு வரி எடுத்துக்கிறார் சுவாமி. எடுத்துக்கொண்டு லைத்தது லைத்த தன்னிலாம் என்றார். ஒடுங்கியது ஒடுங்கியபடியே போகும், என்னாது மீண்டும் தோன்றும் என்பது ஏன்? இது ஒரு ஐயமா, இந்த எடுத்துக்காட்டு என்பாவில் இது ஒரு ஐயமா சுவாமி ஒரு வினா எழுப்புறார். லைத்தது 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 லைத்த தன்னிலாம், போனது போனது, ஒடுங்கினது ஒடுங்கினது, எதுக்கு திருப்பி துவங்கணும் அப்படின்றதா இது ஒரு கேள்வி. போனது ஒடுக்கப்பட்ட உலகம் ஒடுக்கப்பட்டதாகவே இருக்கட்டும், மீண்டும் ஏன் தோன்றும் தோற்றுவிக்கணும்? மீண்டும் தோன்ற வேண்டுமாயின் ஏன் ஒடுக்கணும்? அது ஒரு ரெண்டாவது கேள்வி கேட்கிறார். மீண்டும் உலகத்தை உற்பத்தி பண்ணணும்னா ஏன் உலகத்தை ஒடுக்கணும்? அப்படியே இருந்துட்டு போயிடலாமே, எதுக்கு ஒடுக்கணும்? இப்படி ரெண்டு கேள்விகளை சுவாமி முன்வைக்கிறார். இதுக்கு பதில் சொல்றார், உயிருக்கு மலம் நீங்க பெற மீண்டும் தோன்றும் என்றார். ஒரு உயிருக்கு மலம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தோன்றி நின்று ஒடுங்கும், தோன்றி நின்று ஒடுங்கும். அதாவது ஒரு இளைப்பாறுவதற்காக ஒரு டெம்பரவரியாக ஒடுக்கி மீண்டும் அந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றார் சுவாமி என்பதைத்தான் இங்கே அற்புதமாக சொல்லி, ஒடுங்கியது அழிந்து போகாமல் மீண்டும் துவக்குவதற்கு பிரமாணம் ஏன்? ஒழுங்கிய உலகம் அப்படியே ஒழுங்கி ஒடுங்கிய உலகம் அப்படியே அழிஞ்சு போயிடாமல் மீண்டும் அப்படியே தோங்குறதுக்கு என்ன ஆதாரம்? அப்படியே உலகம் இதே மாதிரி திருப்பி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றியே, அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லு என்றார். லைத்தவார் உலதா வேண்டும் என்றார். அதாவது ஒடுங்கிய பொருள் அதுவாகவே தோன்றும். உதாரணம், நெல் விதைத்தால் நெல்லே தோன்றும். அப்போ கர்ச்சிப்பை வச்சு நான் சூட்டுனேன்னா திருப்பி விரிச்சா என்ன தோன்றும்னா கர்ச்சிப்பு தான் தோன்றும். கர்ச்சிப்பை நான் சுருட்டினேன், என்ன திருப்பி விரிச்சா என்ன வரும்னா கர்ச்சிப்பு தான் வரும். எதை நான் ஒடுக்கணும்னோ அதுவே விரியும். ஒடுங்கிய பொருளாதாகவே தோன்றும். உதாரணம், நெல்லை விதைச்சா நெல் தாயா தோன்றும். இதுதான் சர்க்காரிய வரும். உற்பத்திக்கு முன்பே காரியம் உள்ளது என்று கொள்ளாவிடில் முயலுக்கு கொம்பு தோன்றாது போல மண் முதலியவற்றில் குடம் முதலினை தோன்றாது ஒளிகளா. அது என்னையா, ஒரு செங்கல் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி மண் இருக்கணும். செங்கல் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி மண் இருக்கணும். பூமியில் இருந்தால் கீழே தண்ணி இருக்கணும். நம்ம எதை நம்பி நோன்றோம், கீழே இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள ஒரு காரணம் காரியம் இருக்கணும் அப்படின்றது தான். நெல்லுக்குள்ள ஒரு விதை இருக்குது, அந்த விதை திருப்பி நெல்லை உற்பத்தி பண்ணுது. அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஒரு நெல்லுக்குள்ள கோடான கோடி நெற்பயிர்கள் மறைஞ்சிருக்கு. கோடான கோடி நெற்பயிர்கள் மீண்டும் மீண்டும் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அப்ப அதுக்குள்ள ஒரு உள் பொருளாக, ஒரு காரிய பொருளாக, ஒரு விடையும் அதுக்குள்ளே இருக்குது. அது அப்படியே உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். முயலு கொம்பு ஒரு மனம் வராது, ஏன்னா அதுக்குள்ளே இல்லை. முயலுக்குள்ளே கொம்பு இல்லை, எத்தனை முயற்சி பண்ணாலும் வராது. குதிரைக்குள்ளே கொம்பு இல்லை, அது வரவே வராது. இருந்தால் தான் வரும். அதுக்குள்ளே காரியம் மறைஞ்சிருந்தால் தான் வரும். காரணமும் காரியமும் மறைஞ்சிருந்தால் தான் வெளியில் வரும். இல்லாத பொருள் வரவே வராது. சொல்கிறார், உற்பத்திக்கு முன்பே காரியம் உள்ளது என்று கொள்ளாவிடில். ஒரு பொருளை நான் உற்பத்தி பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்கும். நான் தண்ணியை நோண்டுறேன்னா அதுக்குள்ள தண்ணி இருக்கும். இல்லாதது எப்படி வரும்? மண்ணை நோண்டா தண்ணி இருக்கும். மண்ணை பேஸ்ட் பண்ணி ஓட்டா செங்கல் வரும், இல்லைன்னா வராது. அதான் சொல்றாரு, முயலுக்கு கொம்பு தோன்றாதது போல் குதிரைக்கு கொம்பு தோன்றாதது போல் மண் முதலியவற்றில் குடம் தோன்றாமல் போய்விடும். ஆகவே ஒரு காரிய பொருள் நிச்சயமாக இருக்க வேண்டும். முயலுக்கு கொம்பு காரியமாக இல்லை, குடத்திற்கு
மண் காரியமாக இருக்கிறது. குடத்திற்கு மண் காரியமாக இருக்கிறது. மண் எடுத்து குடம் செஞ்சிடலாம், ஆனால் முயலில் எத்தனை தடவை நீ என்ன பண்ணாலும் கொம்பு வராது, ஏன்னா அதுக்குள்ளே இல்லை. இப்போ மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கு குடம், மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, செய்கிறதுக்கு ஒரு ஆள் அவ்வளோ தான். அப்படி தான் உலகம், அதான் உலகத்தை பற்றி தான் பேசிட்டு. ஆக காரியம் முன்பே உண்டு எனில் அதை தொழில்படுத்தி படைக்க வேண்டிய அவசியம் என்ன? காரியம் தான் முன்னாடி இருக்குதே, அதுவே குடம் குடமாக வரட்டுமேனா வராது, அதுக்கு ஒரு ஆள் வேணும். அது படைக்க வேண்டிய அவசியம் என்ன? மண்ணுக்குள்ளே குடம் இருக்குன்னா அதுவாக வராது, இதான் பேச்சு. கர்ச்சிப்பு கைக்குள்ளே இருக்குதுன்னா அதுவாக வராது, எடுத்து குறிச்சா தான் வரும். அதே மாதிரி அங்கே இருக்கிற கர்ச்சிப்பை நான் சுருக்கணும், நானும் சுருக்கணும், அது தானாக செயல்படாது. அதுதான் இங்கே முக்கியமான பொருள். காரியம் முன்பே உண்டு எனில் அதை தொழில்படுத்தி படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பதில், இன்று வெட்டும் முன்பே மண்ணுக்குள் காரிய பொருளாகிய நீர் மறைந்துள்ளது. ஆளை கூட்டு வந்து இப்போ 1000 ரூபா போட்டு 2000 ரூபா போட்டு மண்ணை வெட்டுறேன், அதுக்குள்ளே காரிய பொருளாகிய நீர் இருக்கிறதுக்கென்று தான் நான் வெட்டுறேன், இல்லைன்னா வெட்ட முடியாது. மண்ணில் குடம் உண்டாயிற்று, மண்ணை வச்சு நான் அப்படியே பிசைஞ்சு உருட்டி அப்படியே சக்கரத்தில் வைக்கிறேன், மண்ணு வந்துச்சு. ஆக மற்றும் ஒரு நுட்பமான கேள்வியை இங்கே சுவாமி எழுப்புகிறார். கிணற்றில் நீர் வெட்டப்பட்டது என்று உணரும் நாம், கிணற்றிலே நீர் வெட்டப்பட்டு வெளிப்பட்டது என்று நாம் உணர்கின்ற நாம், மண்ணில் குடம் உண்டாயிற்று என்றே உணர்கிறோம். குடம் உண்டாயிற்று என்று உணர்கிறோம், அங்கே தண்ணீர் வெளிப்பட்டது என்று உணர்கிறோம். அது ரெண்டு பூமி தான், ஒரு பூமியை நோண்டுறோம், தண்ணி வெளிப்படும். அதே மண்ணை பிடிச்சி செய்கிறோம், பானை உண்டாயிற்றுன்றோம், அங்கே வெளிப்பட்டது இங்கே உண்டாயிற்று. அப்போ இதுக்கு என்ன? இது ஒரு வித்தியாசத்தை ஐயத்தை எழுப்புகிறார், சுவாமியை எழுப்புகிறார். கிணற்றில் முன்பே நீர் தூளமாய் பருவ வடிவம் பருமை வடிவமாகவே இருந்தது. அப்படியே எவ்வளவு நீ வந்து ஸ்கொயர் ஃபீட்டை போட்டு வெட்டினியோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தண்ணி அப்படியே பருமை வடிவத்திலே இருக்கு. ஆனால் மண்ணுக்குள்ள பான் அப்படி இருந்ததானா? இல்லை. மண்ணில் சூக்கும வடிவமாகவே இருந்த குடம் அப்படி இல்லை, வெட்டினோடனே வந்துச்சு. இங்கே என்ன பண்ணுச்சு? வனையும் போது ஒரு குயவன் வந்து அந்த பானையை செய்யும் போது தான் பருமை வடிவம் பெற்று வந்தது. அப்போ தான் அது உண்டாயிற்று, படைக்கப்பட்டது என்று நம்ம சொல்கிறோம், உண்டாயிற்று என்று உணர்வு ஏற்பட்டது என்கிறார். ஆகவே மேலும் சுவாமிகள் விளக்குகிறார், நீரை தடை செய்திருந்த மண் என்றால் வெளிப்பட்டது என்று பொருள். மண்ணை எடுத்தோம்னா வெளிப்பட்டது என்று பொருள். குடத்தை தடை செய்து நின்றது, அப்போ எது குடம் வெளிப்படாமல் தடை செய்தால் அதனுடைய நிலை, மண்ணினுடைய நிலை குடமாக வராமல் தடைப்பட்டு நின்றது. ஏன்னா அது உதிரியாக இருந்துச்சு, ஆனால் அது அதனுடைய தண்ணியினுடைய நிலை அப்படி வெட்டினோடனே வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் பானையினுடைய வெட்டின அதாவது பிசைஞ்சோடனே வரல, அதுக்கு சில ப்ராசஸ் பண்ணால் தான் பானை வருது. இங்கு இதன் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், பொருள் ஒன்றே நிலை வேறு, பொருள் ஒன்றே, எல்லாம் மண்ணு தான். மண்ணை நோண்டும் அங்கே தண்ணி வந்துச்சு, மண்ணை நோண்டும் பானை வந்துச்சு, பொருள் ஒன்றே நிலை மட்டும் வேறுபாடு. ஆக மாய என்ற மற்றொரு பொருள் கிடையாது, இது வேற பொருள் அது வேற பொருள் ரெண்டும் ஒன்று தான். மேலும் ஒரு வகையில் தடை எழுப்பி விளக்குகிறார், இன்னொரு ஐயப்பாடுகளை விளக்குகிறார். எத்தனை ஐயப்பாடு எழுப்பினாலும் ஒரே விஷயம்தான், என்ன? மாயையை ஒடுக்கி சாமி என்ன பண்ணுறாரு? உலகத்தை தோற்றுவிக்கிறார், ஒரு கால இலையில் ஒடுக்கிறார். உயிர்கள் உயிரும் பொருட்டு அந்த இலைப்பாரும் பொருட்டு ஒடுக்கவும் துவக்கவும் ஒடுக்கவும் துவக்கவும் செய்கிறாரு. இதைத்தான் பல சமயத்தார்கள் எழுப்புகின்ற சந்தேகங்களை சுவாமியை எழுப்பி எழுப்பி பதில் சொல்வது தான் இந்த மாபாலியம். அதான் சொல்கிறார், வேறு ஒரு கையில் தடை எழுப்பி விளக்குகின்றார் சுவாமிகள், பானையை செய்ய ஒருவர் வேண்டும், கிணத்தை தோன்ற ஒருவர் வேண்டும். ஆக
காரணத்தோடு கூறிய காரியமே பிறக்கும். மண்ணிலிருந்து குடம் வருவது போல, நூலிலிருந்து ஆடை வருவது போல, காரியத்தோடு தொடர்புடைய ஆற்றலே தோற்றுவிக்கின்றதே அன்றி வேறன்று. அப்போ ஏற்கனவே தண்ணி இருந்தாதாயா வரும், ஏற்கனவே பானை இருந்தாதாயா வரும், ஏற்கனவே நூலு பாகு இருந்தாதாயா ஆட வரும், இதைத்தான் சொல்றார். ஆகவே உலகம் ஏற்கனவே ஒரு பொருள் இருந்தது, அதிலிருந்து தானையா வருகிறது, அந்த பொருள் தான் மாயை. ஆகவே உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது என்று இந்த இடத்திலே நிறுவுகிறார் சுவாமிகள். உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. ஒரு பொருள் தண்ணி இல்லாம நம்ம என்ன நோன்னாலும் தண்ணி வராது, தண்ணி இருந்தால் தான் வரும். முயலுக்கு கொம்பு எத்தனை மண்டையை நோன்னாலும் வரவே வராது, ஏன்னா முயலுக்கு இருக்காது. இதைத்தான் சொல்றாரு. ஆக சர்க்காரியவாதம் இந்த அதிகரணத்தின் மூலம் நிலைநிறுத்தப்படுகிறது. சர்க்காரியவாதம் நிலைநிறுத்தப்படுகிறது. உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றும். மேலும் ஞானாமிருத நூலிலிருந்து ஒரு உதாரணத்தை இந்த பாடலுக்காக நமக்கு சொல்றார். தந்து முதல் காரகம் முந்துரக்கோடல் ஆடையின்மையின் ஆடை. ஆடை இல்லாம ஆட வராது. ஆடைக்கு முன்னாடி நூல்கள் எல்லாம் இருக்கு, அதனால ஆட வருது என்றது. பாடலை உதாரணமாக கூறுகிறார். சர்க்காரியவாதம் விளக்கும் பாடம். இப்போ சுவாமிகள் அந்த எடுத்துக்காட்டு வெண்மாவில் மூணாவது வரி நாலாவது வரியும் எடுத்துக்கிறாங்க. அத்திதியில் லைத்தது அத்திதியில் எண்ணின் அழியாது அவை அழியாத அத்திதியும் ஆதியுமா மங்கு. இதுவரை இல்லதற்கு தோற்றமில்லை என்ற முனிவர் ஒடுங்கின சங்காரத்தின் அல்லாது உற்பத்தி இல்லை சுவாமி மெய்கண்டார் சொன்னார். இதுவரை இல்லதற்கு தோற்றமில்லை என்று சொன்னார். இல்லாத பொருள் வரவே வராது, தண்ணி இருந்தால் தான் வரும்னு சொன்னவர். ஒடுங்கின சங்காரத்தின் அல்லாது உற்பத்தி இல்லை, ஒரு யார் ஒடுக்கணும்னா அவன் தான் உற்பத்தி பண்ணணும் என்று சொன்னவர் ஆகிய ஏது மேற்கோள் நிறுவப்பட்டு இப்போ அடுத்த விஷயத்துக்கு வர்றார். மூன்றாவது வரி நாலாவது வரி எடுத்துக்காட்டு. புத்தர் சமணர் கொள்கை மறுக்கப்படுகிறது. அது என்னங்க புத்தர் சமணர் கொள்கை? இல் பொருளும் உள் பொருளும் அல்லாதன இந்த உலகம், இல் பொருளும் உள் பொருளும் அல்லாதன சூனியவாதம். இது பேர் சூனியவாதம். உலகப் பொருள் கணத்தில் தோன்றி கணத்தில் மறையும் என்ற புத்தனுடைய கொள்கையும், சமணர் உள்ளனவாகவும் இல்லனவாகவும் உள்ளன, இந்த உலகம் இருக்கிறதாகவும் இருக்குது இல்லாததாகவும் இருக்கு, அநேகாந்தவாதம். இது என்னன்னு சொல்றது, ஒன்று இருக்குன்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. ஆக புத்தர் சமணர் இந்த ரெண்டு கொள்கையும் மறுக்கிறது தான் இந்த மூன்றாவது வரி நான்காவது வரி எடுத்துக்காட்டு வேண்டும். பாஞ்சராத்திகள் என்னும் வைணவர்கள் வேறு வகையாக மேற்கோளை மறுப்ப. அவங்க என்னடா மேற்கோளை மறுக்கிறாங்க? நாம் சொன்னது, நாம் சைவ சித்தாந்த அடிப்படையில் சொன்ன கருத்து தான் மேற்கோள், அதை வேறு வகையாக மறுப்பார். உலகத்திற்கு முதல் காரணம் வாசுதேவன் என்ப. வாசுதேவன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், திருமா. அவனிடம் இருந்தே இந்த உலகம் தோன்றி அவனிடமே ஒடுங்கும் என்பர். மேலும் தோன்றிய உலகம் முதல் காரணத்தில் ஒடுங்காமல் நிமித்த காரணனாகிய சங்காரத்தில் ஒடுங்கும் என்பதையும் ஏற்க மறுப்பர். இப்ப மாயில மண், மாயில தானே தோன்றணும், மாயை தானே வந்துச்சு உலகம், மாயில தானே ஒடுங்கும், அது எப்படி சங்காரகாரன்ட்ட போய் ஒடுங்கும்? அந்த கர்ச்சிப்பை எடுத்து கையில வச்சிருக்கவன் யாரு? அதுதான் பாவனையா நம்ம சங்காரத்தில் ஒடுங்கும்னு சொல்றோம். கர்ச்சிப்பை விரிக்கிறவன் யாரு? இவன் தானே தோற்றுவிக்கிறவன் யாரு? ஒடுக்குவனே தோற்றுவிப்பான் என்று நம்ம சொல்றோம். ஆக இவனிடம் ஒடுங்காது என்ற கருத்தையும் இந்த உலகம் வாசுதேவனாலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வாசுதேவனாலேயே ஒடுங்கும். அப்ப உற்பத்தி செய்யறவர் டைரக்டா முதல் காரணம் இல்லாமல் உற்பத்தி செய்கிறாரு. மாயை என்ற ஒரு காரணம் இல்லாமல் டைரக்டாக வாசுதேவன் இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணுறாரு, அவரே ஒடுக்கிறாரு என்று முதல் காரணமாக வாசுதேவனையே இங்கே குறிப்பிடுகிறார்கள்.
ஆக எல்லாவற்றையும் இந்த இதுல குறிப்பிடுறார் சுவாமி. வாசுதேவன் ஒரு சித்து பொருள், ஆனால் உலகம் ஒரு சடப்பொருள். வாசுதேவன் பேரறிவுடைய ஒரு முத்தி நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் திருமால். வாசுதேவன் சித்துப்பொருள், மூலப்பகுதி சடப்பொருள். நாம சொல்ற அந்த உலக பகுதி இருக்கே, அது ஒரு சடப்பொருள். ஆக வைணவர் கருத்து ஏற்புடையது அன்று என்று இங்கே மறுக்கிறார். அழியாத அவை எடுத்துக்காட்டுவென்பா, அதுல அழியாத அவை என்ற ஒரு வரி வருது. மூலப்பகுதியில் ஒடுங்கின கீழ்ப்பட்ட உலகங்களை அன்றி மேற்பட்டது அன்று, அதனாலேயே அழியாது அவை என்றார். அழிவது அத்தியின் ஆதியுமாம் அங்கு மேற்பட்ட புவனங்களும், முதல்ல கீழ்ப்பட்ட புவனம், இப்ப மேற்பட்ட புவனங்களும் ஒடுங்குவது முற்றளிப்பு கடவுளான சிவபெருமானிடத்திலே என்று உணர்த்தவே இவ்வாறு கூறினார். அப்ப நாம என்ன சொல்றோம், உருத்திரன் இதை ஒடுக்கிறாரு, அப்புறம் திருமாலை ஒடுக்கிறாரு, பிரம்மா ஒடுக்கிறாரு, ஒவ்வொரு கீழ் உலகங்களும் ஒடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வந்திருக்கு. ஆனா இப்ப ஏன் உடம்பு கூட ஒரு 100 வருஷத்துல ஒடுங்கணும், ஒவ்வொருத்தர் உடம்பு 100 வருஷத்துல ஒடுங்கணும், அப்ப அதை செய்யறவன் ஒருத்தருப்பான். அப்படியே ஒண்ண போனா கடைசியில எல்லாவற்றையும் ஒடுக்குகின்ற ஒருவன் அவன் தான் முற்றளிப்பு காலம், ஊழிக் காலம் என்று பொருள். அப்போ எல்லாமே யார் இடத்தில் போய் ஒடுக்கும்னா, வரம்பொருள் இடத்துல போய் ஒடுங்கும். செம்பரவரியா ஒடுங்கிறது கீழ் உலகங்கள் ஒன்று முதல சொல்லிட்டு அழியாது அவை என்று அதை குறிப்பிடுறாரு. அடுத்தது அழிவது அத்தியின் ஆதியுமாம். அப்போ எல்லாமே ஒரு காலத்தில் போய் ஒடுங்கும் என்பதை இங்க சுவாமி குறிப்பிடுறார். ஆக படைத்தல் பிரம்மன், காத்தல் விட்டு ஒழித்தல் குடி உருத்திரன், மூவரையும் தோற்றுவிக்கும் காரண கடவுள், முற்றளிப்பு செய்யும் வரப்பொருளே அன்றி வேறு. அப்ப மூவருக்கு மேலானவன் யாருன்னா சிவன். அத மூவராலும் அறியுன்னா முதலாய ஆனந்தமூர்த்தியான் என்று சாமி சொல்றார். அப்ப 3 தொழிலுக்கும் பிரம்மா விட்டு உருத்திரன் இவர்களையே உற்பத்தி பண்ணி இவர்களை கொடுக்கவன் யாருன்னா சிவபரம்பொருள். மூவரையும் தோற்றுவித்து காரணக்கடவுள் முற்றளிப்பு செய்யும் பரமன் சிவனே. சங்கார கடவுள் முற்றளிப்பு காலத்தில் யாவரையும் யாவற்றையும் ஒடுக்கி தான் ஒருவனே தனி முதலாக நிற்பான். அதனால தோணி தோணியில சாமி என்ன பண்ணுவாராம், எல்லா உயிர்களையும் எடுத்துட்டு போறான், எல்லா உலக மாயையும் ஒடுக்கி வச்சுக்குவாராம். திருப்பி என்ன பண்ணுவாராம், மாயை விரிப்பாராம், எல்லா உயிர்களையும் திருப்பி கொண்டு போய் கேட்பாராம். அப்போ முச்சரிப்பு காலத்தில் ஒரே ஒருத்தம் தான் இருப்பான், அவன் யாருன்னா சங்கார கடவுள் ஆகிய மகாசங்கார கடவுள், மகாசங்கார கடவுள் ஆகிய பரம்பூர் மட்டுமா இருப்பான். மற்ற உயிர்களெல்லாம் அவனே ஒடுக்கி வச்சிருப்பான். ஜடப்பொருள்களை எல்லாத்தையும் உலகத்தை பொதுவாக ஒடுக்கி வச்சிருப்பான், அவனே விரிச்சு இந்த உயிர்களையெல்லாம் மீண்டும் அங்கே தோற்றுவிப்பான், கொண்டு சேர்ப்பான் என்பதை சொல்லி மீள உலகம் படைக்கும் போதே அவனிடத்திலிருந்தே தோன்றும் என்பதே பொருந்தும். மீள உலகத்தை படைக்கும் போது அவனிடத்திலிருந்தே தான் ஒரு கட்சி பகிர்ந்து போவோம், நம்மளையெல்லாம் கொண்டு அதில் உட்கார வைப்போம் அப்படின்றதான். ஆக சிவம் நிமித்தகாரன் மட்டுமே, சிவன் தான் நிமித்தகாரன், அவன் மட்டுமே நிமித்தகாரன். முதல் காரணம் உலகுக்கு மாயையே, கட்சிப்பு அவன் இல்லை, கட்சிப்பு மாயை. உலகம் முதல் காரணத்திலேயே தோன்றி முதல் காரணத்திலேயே ஒடுங்கும். ஆயினும் மாயைக்கு ஆதாரமாய் நிற்பவன் யாரு, அதான் சிவபெருமான். கட்சிக்கு தானா ஒடுங்காது, தானா விரியாது, அதுக்கு ஆதாரமாய் நிற்பவன் யாருன்னா சிவபெருமான். இதன் விரிவு எப்படி சொல்றாரு சாமி அப்படின்னா, அடுத்த வெண்பாவில் இதன் விரிவை சொல்றாரு. வித்துண்டா மூலம் என தொடங்கும் அடுத்த வெண்பாவில் சுவாமி விரிவாக விளக்குகின்றார். ஆக அது அப்படியே நிற்க அடுத்த வெண்பாவுக்கு அப்புறம் பார்க்கலாம். புராண கதைகளிலே திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் அடுத்ததாக சிவபெருமானை சொல்வார்கள். அதெல்லாம் ஒரு
காவணையாக சொல்லக்கூடியது, உபச்சாரமாக சொல்லக்கூடியது. அவன் ஊத்திர கடவுள் அப்படி பிரம்மாவிட்டு ஊத்திரன் சொல்றதுனால அவரை அடுத்த நிலையில் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. உபச்சாரமாக சொல்வது என்று சொல்லி முனிவர் அதை முற்றுப்புள்ளி வைக்கிறார். புராணங்களையெல்லாம் இரண்டாம் அதிகரணத்தினுடைய நிறைவு பகுதிக்கு இவர் அதில் காமிப்பார். இல்லதற்கு தோற்றமின்மையின் வெளிப்படையான ஏது அதை சொல்லி மேற்கோளில் ஒடுங்கின சங்காரம் ஆக என்று முனிவர் விளக்குகிறார். இப்படி முறையே புத்தர் வைணவர் கொள்கை இப்படி வரிசையாக மறுக்கப்படுகிறது. அதில் பார்த்தோம் கடவுள் உள்ளது என நிறுவப்பட்டதையும் பார்த்தோம். மேலும் உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இன்மை. அப்போ செய்வோன் இல்லாமல் எந்த பொருளும் உற்பத்தி ஆகாது, குயவன் இல்லாமல் பானை உற்பத்தியே ஆகாது. அதைத்தான் சொல்கிறார், உள்ளதற்கு செய் உள்ளது இருந்தால் கூட, மண் இருந்தால் கூட செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுயா, குயவன் இல்லாமல் வராது. ஆக உலக மாயை இருந்தால் கூட மாயிலிருந்து தோற்றுவிப்பதற்கு ஒரு செய்வோன் வேண்டும். இங்கே கடுமையான மழை வருது, எப்போ வேணாலும் கரண்டு நிற்கலாம். அதனால் நான் வேகமாக சொல்லி விரைந்து நிறைவு செய்ய இருக்கிறேன். கொஞ்சம் குறிப்பாக கவனித்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் நிறைவு செய்கிறேன். கடுமையான மழையாக இருக்கும். ஆக இந்த பாடலில் உள்ள பொருளாக இருந்தாலும் அதற்கு செய்வோன் ஒருத்தன் தேவை, மண் இருந்தாலும் அந்த பானையை செய்வதற்கு ஒருவன் தேவை, அதே போல மாயை இருந்தாலும் உலகத்தை செய்வதற்கு ஒருவன் தேவை என்ற குணமான செய்தியை ஏழு சொல்லி இந்த ஏழுக்கு போது சொல்கிறார். மண்ணின் நுட்ப பொருளாகிய குடம் குயவனாகிய செய்வோன் இல்லாமல் நிச்சயமாக வரவே வராது. வனைதல் செய்தொழில் நிகழா, குயவன் என்பவன் ஒருவன் வேண்டும். ஆகவே இரண்டாம் அதிகரணத்திலே இரண்டு ஏதுக்கள் இரண்டு பொருள்கள் மீது சொல்கிறார். இல்லதற்கு தோற்றமில்லை, உள்ளதற்கு செய்வோன் இன்றி செய்வினை இல்லை என்பதை சொல்கிறார். உள்ளதற்கு அதாவது இல்லாத பொருள் தோன்றவே தோன்றாது, உள்ள பொருள் தான் தோன்றும். ஆனால் அந்த உள்ள பொருளில் இருந்து இந்த உலகை படைப்பதற்கு ஒரு செய்வோன் வேண்டும் என்பதை, நிமித்த காரணம் வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். இரண்டு ஏதுவாலும் துணியப்பட்ட உண்மை உலகத்தின் கண் கூறப்பட்டது. நல்ல சடப்பொருளாகிய உலகத்தின் கண் தான் இந்த இந்த மாயையிலிருந்து தோன்றிய உலகத்தை வைத்துத்தான் இந்த இரண்டு ஏதுக்களையும் சுவாமிகள் அருளியிருக்கிறார். இல்லதற்கு தோற்றம் என்பையும் உள்ளதற்கு செய்வோர் இன்றி செய்வனை இன்மையும் என்ற ஒரு அரிய பொருளை இங்கே சொல்லி இரண்டு ஏதுவாலும் துணியப்பட்ட உண்மை, இரண்டு ஏதுவாலும் துணியப்பட்ட உண்மை என்று சொல்றாரு முனிவர் விளக்குகிறார். என்ன விளக்குறார்னா, மெய்கண்டார் சுருக்கமாய் சொல்வதே நோக்கம், அதனால் இவ்வாறு கூறினார். இங்கே முனிவர் அதை விரித்து கூறுகிறார். இந்த அதிகரணத்தை மூன்று பிரிவுகளாக பிரித்து விளக்கியுள்ளார். மேற்கோள் ஒன்று, உலகம் ஒரு உள்பொருள் என்று சொல்லி ஏது இல்லதற்கு தோற்றமில்லை என்ற ஏதுவை உறுதி செய்து, மேற்கோள் இரண்டாக பிரிக்கிறார், உலகம் செய்வோனை உடையது, குயவன் இல்லாமல் பானை வராது, அதுபோல நிமித்த காரணமாக இறைவன் இல்லாமல் உலகம் தோன்றாது என்ற உள்ளதற்கு செய்வோன் என்று செய்வனை இன்மை. மேற்கோள் மூன்றாக, ஒடுங்கின சங்காரத்தின் அல்லாது உற்பத்தி இல்லை. ஆகவே ஒருத்தன் சங்காரகாரன் இல்லாமல் பதியாகிய உலகத்தை படைப்பதற்கு ஒருவன் இல்லை, அதை யார் கட்சிப்பை சுருக்கி வச்சிருக்கானோ அவன்தான் விரிப்பார். ஆக இங்கே மூன்று மேற்கோள்களை இங்கே சொல்லி இங்கே விளக்குகின்றார். ஒன்று, உலகம் ஒரு உள்பொருள், ஆகவே உள்ள பொருளுக்கு ஒருவன் நிச்சயமாக செய்வோன் வேண்டும் என்ற கருத்தையும், அடுத்ததாக யார் ஒடுக்கினானோ அவன்தான் தோங்குவான் என்ற மூன்று செய்திகளாக பிடித்து, உலகம் சங்கார கடவுளிடத்து ஒடுங்கி மீளவும் தோன்றும் எனும்போது சிலர் ஐயத்தை எழுப்புவர். முதல் காரணமாகிய மாயையிலேயே ஒடுங்கும், நிமித்த காரணத்திலிருந்து ஒடுங்கார் என்பர். ஆகவே அதற்கு அடுத்த விம்பாவிலே
சாமி சொல்கிறாரு, விரிவான விளக்கம் சொல்கிறாரு. அதாவது சாமி இப்போ நான் சொன்னது தான், கர்ச்சிப்பு அது வேறு பொருள் தான், இறைவன் வேறு பொருள் தான். கர்ச்சிப்பை யார் ஒடுக்குறானோ அவன்தான் விரிப்பான். ஆகவே மாயையில்தான் உலகம் முடிந்தும் என்றாலும் கூட அந்த மாயை செயல்பட வேண்டுமென்றால் ஒரு செய்வோன் அவசியம் வேண்டும். அந்த செய்வோன் இல்லாமல் நிச்சயமாக நடக்காது. மண்ணிலிருந்து குடம் வரும் என்றாலும் அதை செய்வதற்கு ஒரு வேண்டும். ஆகவே இந்த இரண்டாம் அதிகரணத்தில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தோற்றிய திதியை ஒடுங்கி மலர்த்துள்ளதான். ஆக இந்த உலகத்தை படைப்பதற்கு நிமித்த காரணம் என்று ஒருவன் வேண்டும் என்ற அற்புதமான அந்த கருத்தை இங்கே சொல்கிறார். ஆகவே இங்கே சக்காரியவாதத்தையும் சுவாமி நிலைநிறுத்துகிறார். உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது என்ற அந்த வாதத்தையும் சொல்லி சாமி இங்கே ரெண்டு முக்கிய கருத்துக்களை சொல்கிறார். ஒடுங்கிய என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஒடுங்கிய பொருள் என்பது மாயை, ஒடுக்கின பொருள் என்பது இறைவன் என்ற அற்புத கருத்தையும் சொல்லி ஆகவே புத்தர்களுடைய கருத்தாகிய விதை தானே விழுந்து தானே தோன்றுவது போல உலகம் அழிந்து தானே தோன்றும் என்பதை மறுக்கிறார். அது விதை உயிர் பொருள், இது கடப்பொருள், தானே தோன்றாது தானே அழியாது என்று சொல்லி அதிகரணத்தை இரண்டு பிரிவுகளாக குறித்து சுவாமிகள் நமக்கு அருளுகின்றார். ஒன்று என்ன அப்படின்னா, லைத்தது லைத்தது தண்ணிலாம், ஒடுங்கின உலகம் ஒடுங்கினதான எதுக்கு திருப்பியும் தோற்றுவிக்கணும் என்ற அற்புதமான கேள்வியை கேட்டு அது உயிர்கள் தன்னுடைய மலநீக்கம் பெறும்போது தோற்றுவிக்கிறார் என்ற அற்புத கருத்தை சொல்லி, அடுத்ததாக அத்திதியில் இழைத்தது அத்திதியில் என்ன அழியாது அவை அத்திதியும் ஆதியுமாம் என்று, இதுவரைக்கும் இல்லதற்கு தோற்றமில்லை சங்காரியவாதம் சொல்லி ஒடுங்கின சங்காரத்தினால் உற்பத்தி, யார் ஒருத்தன் ஒடுங்கினாலும் அவன் தான் உற்பத்தி பண்ணுவான் என்ற செய்தியை சொல்லி, அடுத்ததாக புத்த சமயத்தினுடைய சமண சமயத்தினுடைய கொள்கைகளை மறுத்து அந்த வைணவ கொள்கையாகிய வாசுதேவனிடத்திலே உலகம் தோன்றியது ஒடுங்கும் என்பதை அதையும் மறுத்து, ஆக நிறைவாக சுவாமிகள் நமக்கு என்ன சொல்கிறார்னா மூன்று விஷயங்களை சொல்கிறார். உலகம் ஒரு உள்பொருள், அது மாயையில் இருந்து தோன்றியது. அந்த உலகம் மாயையிலிருந்து தோன்றுவதற்கு ஒரு செய்மோன் அவசியம் உண்டு. அந்த செய்மோன் யார் என்றால் இறைவன். ஆக ஒருத்தன் யார் ஒடுக்கிறானோ அவன்தான் தோன்றுவார். ஒடுங்கிய சங்காரத்தின் அல்லாது உற்பத்தி இல்லை என்று மூன்றாக பிரித்து இந்த அதிகரணத்தை சுவாமிகள் விலக்கி நிறைவு செய்திருக்கிறார். அடுத்த அதிகரணத்தில் அடுத்த வெண்பாவை நாம் பார்த்து இருக்கிறோம் என்று சொல்லி அடுத்த வகுப்பை நாம் முடிப்போம் என்று சொல்லி, வான்மிகளாது வைகமணிவளம் சுரக்க மன்னன் தொன்முறை அரசு தேக குறைவில் நீங்கள் வாழ்க நான் வரை அரங்கு போங்க நத்தமும் மேல் பங்க மேன்மைகள் செய்வ நீரி விளங்கு உலகம் செயலாயபுரம் குறை திருஞான போத நெறி காட்டும் என்னை பைபாமிமே கண்டார் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாயி குயிலாரும்பொழி திரு ஆபுரை வாழ் குருணம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோ மரபு பயன்